அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தில்லி ஃப்ரம் லெட்டிகோ. லெட்ஸ் கெட் இன் டு த ஷோ. ஸோ இன்னைக்கு காலையில் நான் ஃபோனை ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சரி, எந்த பக்கம் திருப்பினாலும் நியூஸ் சேனல்ஸ் யூடியூப் எவ்ரிவேர் இன்ஸ்டாட் வீடியோ, ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம தமிழகத்தில் நம்ம அரியலூரில் டைனோசர் முட்டை கிடச்சிருக்காமே அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, பட் அதை பற்றி படித்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா அது எல்லாமே டைனோசர் முட்டைகள் இல்லை. எப்படி நீங்கள் சொல்லலாம் அது டைனோசர் முட்டை இல்லைன்னு சொல்லிட்டு? அதாவது இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஜெர்மனில் இருக்கக்கூடிய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பி அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்ட பிறகு தான் தே கன்ஃபர்ம்ட் அண்ட் டிக்ளர்ட் திஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு டைனோசர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இது கடலுக்கடியில் வாழ்ந்திருந்த ஆம்னாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய உயிரினம், மிகப்பெரிய உயிரினம் கூட சொல்லலாம். இது மனிதனை விட பல மடங்கு பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கண்டெடுப்புகளும் இருக்குது, அதை பற்றின ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஷேர் தி இமேஜ் ஹியர். ஓகே, ஸோ இதை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது எங்கள் ஊரில் அரியலூரில், அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு பிடிச்ச ஒரு கோயிலாக இருக்கக்கூடிய அரியலூரில் டைனோசர் முட்டைகள் கிடைக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேளுங்க, தப்பு கிடையாது. விஷயம் என்னென்னா, 1990s கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு முட்டை, அதுதான் டைனோசர் முட்டைன்னு அப்போ பேசிக்கிட்டு இருக்கிறந்தாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது சில பேர் வந்து இது டைனோசர் முட்டை இல்லை, இதுதான் டைனோசர் முட்டை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதங்கள் பெரிய டிபேட்ஸ் போச்சு. அப்படியே 10 வருஷம் ட்ராக் பண்ணிட்டே போனாங்க. 10 இயர்ஸ் கழிச்சு ஜெர்மன்லேருந்து சில ரிசர்ச்சர்ஸ் வந்தாங்க, வந்து அந்த முட்டைகளை கொண்டு போயிட்டு அதை ஆராய்ச்சி செய்து அது டைனோசர் முட்டை தான் ப்ரூவ் பண்ணாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குல்ல கேட்கும்போது, ஏன்னா நம்ம ஊரில் டைனோசர் வாழ்ந்துருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம அதை கொண்டாடணும். எல்லா ஸ்டேட்டஸ் போட்டோம், ட்விட்டர் போட்டோம், ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்கணும், ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு, அங்கே போய் செல்ஃபி, எல்லாம் நல்லா பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்பயும் பண்ணிகிட்ருக்கோம், பட் ஆக்சுவலாக அது டைனோசர் முட்டைகள் இல்லை. காரணம், அது ஆம்னாய்ட் அப்படின்ற ஒரு கடல் உயிரினம். ஸோ நீங்கள் கேட்கலாம், கடல் உயிரினம் என்னடா கரையில் வந்து தட்டியிருக்கு, எப்படி அது வந்துச்சுன்னு சொல்லிட்டு? அதாவது ஆய்வாளர்களோட கருத்து என்னென்னா, அதாவது பல கோடிகளுக்கு முன்பு நடந்த இயற்கை சீற்றங்களால், சுனாமிகளால் கடலுக்கு அடியில் இருந்த நிலப்பரப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து, அதாவது கடலுக்கு அடியில் இருந்த நிலப்பரப்பு மேலே வந்து கருத்தட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, நம்ம பாண்டிச்சேரி அரியலூர் தமிழ்நாட்டில் கடலோரம் இருந்த மாவட்டங்கள் எல்லாமே கடலுக்கு அடியில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சு. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் ஒரு பயம் என்னென்னா, பயத்துக்கான விஷயந்தான் வேர்வை. அந்த பயம் என்னென்னா, அண்டார்டிகாவில் பனிப்பாறைகள் மெல்ட் ஆகிட்டுருக்கு, கடல் மட்டும் உயர்ந்துட்டுருக்கு, கூடி சீக்கிரம் நம்ம வந்த மாதிரி உள்ளே போயிடுவோம்னு ஒரு சின்ன பயம் இருக்குதான் செய்யுது. இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையோட சுகத்தை அனுபவித்து போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறது என்னோட கருத்து. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், டோன்ட் டேக் இட் இஸ் அ பர்சனல் இஃப் யூ வாண்ட். ஸோ ஃபன்ஸ் அபார்ட், லெட்ஸ் கம் டு த மேட்டர். ஸோ 6 crore years முன்னாடி வாழப்பட்ட அந்த அமினோய்டு அப்படின்ற ஒரு உயிரினத்தோட முட்டைகளை கண்டெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியடில் இருந்த மரம், மற்ற அந்த மரத்தோடு ஒட்டியிருந்த பல உயிரினங்களோட விஷயத்தை கண்டெடுத்திருக்காங்க. இதை பற்றின ஆராய்ச்சிகள் மிகவும் தீவிரமாக போய்கிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் பார்க்கணும், உங்களோட பார்வைகளுக்கு வைப்பதற்கு அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அரியலூர் மாவட்டம் போங்க, பாருங்கள், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஃபேக்கான நியூஸ் பின்னாடி கொடி தூக்கிட்டு போகாதீங்க. நான் சொன்னதும் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கும் கொடி தூக்க தேவையில்லை. ஸோ லெட்ஸ் ஷேர் த குட் இன்ஃபர்மேஷன் ஃபார் குட் திங் ஃபார் குட் டு நோ. தட்ஸ் இட். ஸோ இந்த வாரம் கனெக்ட் டு கரெக்ட்லேருந்து சைன் ஆஃப் பண்ணுறேன். உங்கள் டெல்லி ஃப்ரம் லெட்டிகோ, விதைப்போம் வழிகாட்டுவோம். நன்றி.